Hi friends, welcome to another video. This video, we are drive Mahindra Scorpio Diesel Automatic variant. This is a two-wheel drive variant. First, we will see the exterior design. Headlight வந்து LED projector setup கொடுத்திருக்காங்க பக்கத்துல வந்து high beam can lamp and கீழ வந்து பார்த்தோம்னா C shape LED DR and LED fog lamp இருக்கு இங்க வந்து front parking sensors கொடுத்திருக்காங்க frontல வந்து Mahindra ஓட traditional 7 slatted grill கொடுத்திருக்காங்க and centerல வந்து பார்த்தோம்னா new Mahindra logo and கீழ வந்து பார்த்தோம்னா front camera கான placement இருக்கு overall front design wise வந்து car வந்து ரொம்ப bold and appealing இருக்கு இந்த location அதுக்கு அப்புறம் car ஓட color எல்லாம் பார்க்கறப்ப car வந்து பார்க்கக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த சைடு வந்து பார்த்தோம்னா இன்டிகேட்டர் வந்து ஆன்ல இருக்கு இன்டிகேட்டர் வந்து உள்ள இருந்து வெளிய வரைக்கும் அப்படியே ஸ்வைப் அப் ஆகுது எஸ் இந்த கார்ல வந்து பார்த்தோம்னா சீக்வென்ஷியல் இன்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம காரோட சைடு ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 255/60R18 இது வந்து டுவல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக் இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படிங்கறனால 18 inches வருது இதுவே மேனுவல் அப்படின்னா உங்களுக்கு 17 inches வரும் காரை சுத்தி வந்து பிளாக் கலர்ல பாடி கிளாரிங் ரன் ஆகுது சைடு மிரர் வந்து பார்த்தோம்னா பாடி கலர் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் மிரர்ஸ் வந்து பார்த்தோம்னா இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு நெக்ஸ்ட் அப்படியே மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சன்ரூஃப்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு சன்ரூஃப் வந்து பார்த்தோம்னா நார்மல் சன்ரூஃப் அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா சாக் ஃபேன்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ரூஃப் ஹெல் கொடுத்துருக்காங்க ரூஃப் ஹெல்ஸ் வந்து பார்த்தோம்னா குவைட் ஃபங்க்ஷனுங்க ஃபேக் கிடையாது சைலிருந்து பார்க்குறப்ப காரோட லென்த் வந்து பார்த்தோம்னா மோர் தென் 4.66 meters இருக்கு அண்ட் வீல் பேஸ் மட்டும் வந்து 2.75 meters இருக்கு அண்ட் இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 187 mm ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸ் தான் அண்ட் இங்கே பிரேக்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே வந்து பார்த்தோம்னா ஃபில் டேங்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு இது வந்து டீசல் வேரியன்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு இங்கே வந்து ஆட்பூட் டேங்க் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க இது வந்து பேசிக்ஸ் கார்ஸ் எல்லாத்துலேயுமே வரும் அதாவது டீசல் வேரியன்ஸில் இங்கே வந்து அட்ரினாக்ஸ் அப்படிங்கான பேஜிங் அண்ட் விண்டோ லைனை சுற்றி வந்து பார்த்தோம்னா அப்படியே குரோம் ஸ்ட்ரிப் ரன் ஆகுது நெக்ஸ்ட் நம்ம காரோட ரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரியர் டிசைனேஸ் வந்து பார்த்தோம்னா ஓல்டு ஸ்கார்பியோவில் இருந்த அதே டெயில் லைட்ஸை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி எல்இடியில் இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் பார்க்கறதுக்கு நேரில் ரொம்ப நல்லாதான் இருக்குது மேலே வந்து பார்த்தோம்னா ஸ்பாய்லர் எல்லாம் வித் இன்டெகிரேட்டட் பிரேக் லேம்ப் இருக்குது அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா வைப்பருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது டெயில் லைட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே எல்இடி அண்ட் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் ரியர்லேயுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சீக்வன்சியல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க உள்ளேருந்து வெளியே வந்து ஸ்வைப் அப் ஆகுது சென்டரில் வந்து பார்த்தோம்னா மஹிந்திரா லோகோ அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா ரிவர்ஸ் கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்கார்பியோ-N அப்படிங்கிறக்கான பேஜிங் இருக்குது கீழே வந்து பார்த்தோம்னா ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் இருக்குது மேலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு க்ரோம் ஸ்ட்ரிப் ரன் ஆகுது கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் இருக்குது ஸ்பேர் வீல் வந்து பார்த்தோம்னா அலாய் வீல் இல்லை பட் பார்க்கறதுக்கு ஒரு ஃபுல் சைஸ் டைம் மாதிரி தான் தெரியுது மேபி 17 inches ஃபீலாக கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பூட்லேயுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரெகுலேஷன்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது டோர்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சைடு வேஸில் ஓப்பன் ஆகும் ஓல்டு ஸ்கார்பியோவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஓப்பன் ஆகும் மூணு ரோவுமே யூஸில் இருக்கிறப்ப உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் பத்தில் அப்படின்னா இந்த சீட்டை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஃபர்தராக பூட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த லிவரை வந்து ஒன் டைம் புல் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும் அதுக்கப்புறம் கீழே ஒரு லிவர் இருக்குது அதை புல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டம்பிள் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் பூட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா பூட் ஸ்பேஸ் வந்து குவைட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா டூல் கிட்டை இன்டிகேட் பண்ணியிருக்காங்க சீட்ஸை வந்து பின்னாடி அதே மாதிரி வைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க ஜஸ்ட் இந்த லிவரை வந்து புல் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட்ஸ்க்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரியர் டோர்ஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வைடாக ஓப்பன் ஆகுங்க ஸோ நீங்கள் உள்ளே போகிறதும் வெளியே வரதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டோர் பேல வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கர்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது சைடில் வந்து ஃபுட் ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் உள்ளே போகிறதும் வெளியே வரது ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ஒரு கிளைம் பண்ணால் போதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நான் வந்து 6'12" எனக்கு லெக் ரூம் வந்து பார்த்தோம்னா நிறையவே இருக்குங்க நாட் அன் இஷ்யூ அந்த டைஸ் சப்போர்ட் வந்து எபோ ஆவரேஜ் அந்த ஹெட் ரூமே வந்து பார்த்தோம்னா நிறையா இருக்குது இன்னுமே வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா மேகசின் ஹோல்டர் இருக்குது ரெண்டு சைட்லேயுமே இருக்குது அந்த சென்டரில் வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் ஏசி அண்ட் அந்த கீழே வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க ரியர் சீட்ஸ்க்கு மட்டும் வந்து இங்கே வந்து பார்த்தோம்னா டைப் சி யூஎஸ்பி போட்டிருக்கு மேலே வந்து பார்த்தோம்னா கிராப் ஹேண்டில் எல்லாங்க ஹூக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து பார்த்தோம்னா கிராப் ஹேண்டில் எல்லாங்க ஹூக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது சென்டர் வந்து பார்த்தோம்னா ரீடிங் லைட்ஸ் இருக்குது லைட்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்இடி சீட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்குது கேப்டன் சீட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஐசோஃபிக்ஸ் செல் சீட் மட்டும் ஆங்கர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்தோம்னா ஆம்ப்ரேஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் ரோ சீட்ஸ்க்கு உள்ளே போய் அங்கே ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து கேப்டன் சீட் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறனால நீங்கள் சென்டரில் ஈஸியாக வாக்கிங் பண்ணியே உள்ளே வந்துடலாம் லெக் ரூம் வந்து பார்த்தோம்னா குவைட் டைட்டாக தான் இருக்குது ஹண்ட்ரடே சப்போர்ட் வந்து பிலோ ஆவரேஜ் அண்ட் ஹெட் ரூம் வந்து பார்த்தோம்னா நிறையா இருக்குங்க நாட் அன் இஷ்யூ லாஸ்ட் ரோ சீட்ஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலாக ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்க்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் கிராப் ஹேண்டில் இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது லைட்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்இடி இங்கே வந்து பார்த்தோம்னா சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது ஃபோன் வைக்கக்கான ப்ரொவிஷன் ஆப்போசிட் சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே வந்து பார்த்தோம்னா எங்கேயுமே வந்து லைட்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது லாஸ்ட் ரோ சீட்ஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராப்பர் 3-point seat belt கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ரோவில் இருந்து வெளியே வருது ரொம்ப ஈஸி ஜஸ்ட் நீங்கள் சென்டரில் வாக்கின் பண்ணியே வெளியே வந்துடலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது இதுவே 7 seater அப்படின்னா நீங்கள் டம்பிள் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும் பட் இதுலேயுமே வந்து டம்பிள் ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் டிசைன் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்
ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில் வந்து பார்த்தோம்னா ரெக்கசென்சார் அண்ட் கீப் போகிறக்கான ஸ்லாட் இருக்குது. ஃப்ரண்ட் டோர் பேல் வந்து பார்த்தோம்னா அவுட் சைட் ஏர்வியூ இருக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் பவர்னுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய லெதர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோம்னா பாட்டில் ஹோல்டர் ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. கீழே வந்து டெடிக்கேட் டெட் பெடல், பக்கத்தில் வந்து பிரேக் அண்ட் ஆக்சலுக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா பார்க்கிங் சென்சார் அண்ட் ஹெட்லைட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த இங்கே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆல்சோ டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான பொசிஷனை ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். உள்ளே கிளைம் பண்ணி வர ஃபீலிங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஹெட்லைட் வந்து ஆனில் இருக்குது. நீங்கள் ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதுக்கப்புறம் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமோட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட்ஸில் மேலே வந்து கிராக் மேலில் எல்லாங்கிறது பக்கத்துலேயே வந்து ஸ்பீக்கர்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் சன்வைஸில் வந்து பார்த்தோம்னா மிரர்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. மிரரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். சென்டரில் வந்து ரீடிங் லைட்ஸ் அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா சன்க்ளாஸ் ஹோல்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தோம்னா மேனுவல் டிமிங் 5000 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தோம்னா சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ். ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து ஒரு டீசன்ட் சைஸ் சன்ரூஃப்ங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு சேம் பட்டன் ஆப்போசிட் சைட் புல் பண்ணால் போதும் உங்களுக்கு சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கர்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா கிராப் ஹேண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக கிராப் பண்ணி உள்ளே வந்துடலாம். டேஷ்போர்டில் யூஸ் பண்ணிக்கிற பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் க்ளோவ் பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு டீசென்ட் சைஸ் க்ளோவ் பாக்ஸ். அண்ட் உள்ளே வந்து பார்த்தோம்னா கூலிங் ஃபங்க்ஷனுமே இருக்குது. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் வந்து பார்த்தோம்னா ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுமே இருக்குது. அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஒயர்லெஸ்ஸாக சப்போர்ட் பண்ண ஆல்சோ இதில் வந்து பார்த்தோம்னா கனெக்டர் கார் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் அதுப்போ வந்து பார்த்தோம்னா இன்பில்டாக கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இன்பில்டாக நேவிகேஷன்ஸுமே இருக்குது. நேவிகேஷனோட குவாலிட்டியும் அண்ட் ரெஸ்பான்ஸுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுப்போ வால்யூம் ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா டியூல் ஜோன் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா கேமரா எஸ்ஓஎஸ் அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு எல்லா ஃபங்க்ஷன்ஸ் இங்கே தான் இருக்குது. இது வந்து டிரைவ் மோட் செலக்டருக்கான பட்டன். டிரைவ் மோட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜிப் ஜாப் அண்ட் ஜூம் அப்படின்னு மூணு டிரைவ் மோட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா 6 ஃபீட் டாக் நோட் ஆட்டோமேட்டிக் தேவையான கியர் தான். பட் இங்கே வந்து பார்த்தோம்னா 2 USB போர்ட் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. சென்டரில் ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் அண்ட் பிரேக் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் கேமரோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிவர்ஸ் கேமரோட குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஓகே, பட் நாட் எ பெஸ்ட். ஆல்சோ கைட் லைன்ஸ் வந்து பார்த்தோம்னா அடாப்டிவ் கைட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராக்கான பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்குது. ஸ்டேரிங் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே வந்து பார்த்தோம்னா வால்யூம் மீடியம் கால்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ். அங்கே வந்து பார்த்தோம்னா வைப்பத்தியான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தோம்னா ஹெட்லைட் அதுக்கப்புறம் இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அனலாக். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா டேக்கோமீட்டர் அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா ஸ்பீடோமீட்டர் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தோம்னா மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே இருக்குது. எம்இடியில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோராக இருக்குது. ஆவரேஜ் ஃபியூல், ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எம்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் கன்செப்ஷன் அப்படி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது போக நீங்கள் வந்து நடுவில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர், காம்பஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேப் வியூமே நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே வந்து சென்டரில் வந்து. நெக்ஸ்ட் நம்ம வைப்பர்ஸை யூஸ் பண்ணி எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ப்ரேஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா வருது. அண்ட் வைப்பர்ஸும் வந்து பார்த்தோம்னா வின் ஸ்க்ரீனை ரொம்ப க்ளீன் அண்ட் பெர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம கார் வந்து டிரைவ் பண்ண எப்படி இருக்குது அப்படிங்கிறக்கு காரை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காரோட இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா 2.2 liter 4-cylinder MHawk டீசல் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஜின்ஸுங்க. பிகாஸ் மஹிந்திராவில் இருக்க MHawk டீசல் சீரிஸ் வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஜின்ஸ். பிகாஸ் பவர் அண்ட் டார்க் வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஜின்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இன்ஜினுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த இன்ஜின் வந்து பார்த்தோம்னா அதிகபட்சமாக 172 HP அண்ட் 400 NM ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்டர் டு 6-speed டார்க் நவுட் ஆட்டோமேட்டிக். இதே சேம் இன்ஜின் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மஹிந்திரா XUV700 வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அங்கே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஹையஸ்ட் ஆஃப் டியூன், அதாவது கொஞ்சம் டார்க் வந்து அதிகமாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா பவர் டெலிவரி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அந்த டர்போ பஞ்செல்லாம் வந்து நல்லாவே தெரியுது, நல்லாவே ஃபீல் பண்ணவும் முடியுது. உங்களுக்கு பவர் டெலிவரி வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. அந்த ஆக்சிலேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சிம்பிள் வேர்ட்ஸை சொல்லணும் அப்படின்னா இந்த காரோட வெயிட்டை கன்சிடர் பண்ணுறப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதே நம்ப முடியல. பிகாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கு. அண்ட் முக்கியமானது வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார் இல்லை, இது வந்து பார்த்தோம்னா ரியர் வீல் டிரைவ் கார். அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர் 4-wheel டிரைவுமே இருக்குது. இது வந்து ரியர் வீல் டிரைவ் அப்படிங்கிறனால உங்களுக்கு பவர் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போகணும் அப்படின்னா XUV700 கம்பேர் பண்ணுறப்ப இங்கே பவர் டெலிவரியில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் லீனியாரிட்டி, அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. எதுனாலும் வந்து பார்த்தோம்னா மெயின் ரீசன் வந்து பார்த்தோம்னா அது வந்து மோனோகாக், அண்ட் இது வந்து பார்த்தோம்னா பாடி ஆன் ஃப்ரேம். அதுப்போ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா அது ஃப்ரண்ட் வீல் டிரைவ், அண்ட் இது வந்து பார்த்தோம்னா ரியர் வீல் டிரைவ். இது வந்து எதனால அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின்லேருந்து பவர் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு போகிறப்ப வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதுவே உங்களுக்கு ரியர் வீல்ஸ்க்கு வரப்போ வந்து பார்த்தோம்னா பவர் டெலிவரி வந்து பார்த்தோம்னா அதாவது லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஃப்ரண்ட் வீல் டிரைவோட கம்பேர் பண்ணுறப்ப.
நெக்ஸ்ட் கியர் பாக்ஸை பற்றி பார்த்தோம்னா 6-speed டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். கியர் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்குது. அப் ஷிஃப்ட் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. அண்ட் டவுன் ஷிஃப்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆக்சிலேட்டரை ஜஸ்ட் ஹார்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இன்ஜின் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ரிஃபைன் அண்ட் சைலண்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு வைப்ரேஷன்ஸுமே ஃபீல் பண்ண முடியல. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 6 airbag, டைப் ப்ளஸ் மாட்டேன், ஏபிஎஸ், சிபிடி, பிரேக் அசிஸ்ட், இஎஸ்பி, ஹில் ஹோல் கண்ட்ரோல், டிராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் டிசன் கண்ட்ரோல் அப்படின்னு நிறையா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுப்போ வந்து பார்த்தோம்னா இதில் வந்து டிரைவ் மோட்ஸ் இருக்குது, ஜிப், ஜாப் அண்ட் ஜூம் அப்படின்னு 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரைட் குவாலிட்டி பற்றி பார்த்தோம்னா பாடி அண்ட் ஃப்ரேம் காருக்கு இதுதான் வந்து பெஸ்ட். நீங்கள் பேட் ரோட்ஸில் போனாலும் சரி, பேட் ஹோல்ஸில் போனாலும் சரி, இருக்கிறதுலே மோசமான ரோட்ஸில் போனாலும் சரி, ஸ்லோ ஸ்பீட்ஸில் போனாலும் சரி, ஹை ஸ்பீட்ஸில் போனாலும் சரி, ரைட் குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு உள்ளே வந்து எதுவுமே தெரியலிங்க, சஸ்பென்ஷனே வந்து எல்லாத்தையும் வாங்கிடுது. நீங்கள் ஃபார்ச்சுனர்லாம் டிரைவ் பண்ணிவிட்டு இந்த காரை வந்து டிரைவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்ச்சுனர் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க. பிகாஸ் இங்கே ரைட் குவாலிட்டி வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட். எண்டோருக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த காரோட ரைட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அரௌண்டி கார்னர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லைட்டாக பாடி ரோல் இருக்குது. இது வந்து டிப்பிக்கலாகவே எல்லா பாடி அண்ட் ஃப்ரேம் காஸ்ட்டையும் வரதான். பட் பழைய ஸ்கார்பியோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு 10% கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நீங்கள் பழைய ஸ்கார்பியோ ஒன்ஸ் டிரைவ் பண்ணிவிட்டு இந்த டிரைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் குவாலிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் முக்கியமாக பாடி ரோல் அப்படிங்கிறது இந்த காரில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் வந்து புது ஸ்கார்பியோ-N பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணியிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஒரு மேம்பாலத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 100 km/h ஸ்பீடில் பெண்டை வந்து டேர்ன் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல வந்து பழைய ஸ்கார்பியோவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாப்பில் இருக்கும். பிகாஸ் இந்த காரில் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு பாடிகள் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம பண்ண ஸ்கார்பியோ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா மேலே பாப்பப்போ கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டியரிங்கை பற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் சிட்டிக்குள் ட்ரைவ் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் டைட் ஸ்பாட்ஸில் பார்க் பண்ணுறீங்க அப்படிங்க பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த காரோட சைஸ் அதுக்கப்புறம் காரோட வித்தியெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து இந்த அளவுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. பிகாஸ் ஸ்டியரிங் வந்து அவ்வளோ லைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக டாகிள் பண்ணி ஈஸியாக டிராஃபிக்ஸ் எல்லாம் வந்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டியரிங்கில் வந்து பார்த்தோம் ஓரளவுக்கு லைட் வந்து வேகாது. ஸோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எதிர்பார்க்கவும் முடியுது. ஆல்சோ ஹை ஸ்பீட்ஸில் கார் வந்து பார்த்தோம்னா ரோடுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பிரேக் அண்ட் ஏபிஎஸோட கேல்குலேஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் சர்ஃப் ஃபுட்டடாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது ஹார்ட் பிரேக்கிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டில் மட்டும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த உங்களுக்கு நோ ஸ்டேப்ஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து டிப்பிக்கலாக பாடி அண்ட் ஃப்ரேம் அப்படிங்கிறனால எல்லா காஸ்ட்லேயுமே வர்றது தான். நீங்கள் இந்த காரை வந்து இங்கே ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க. நல்லாவே ஒரு கிராப் சீக்கிராக தான் இருக்குது. ஆல்சோ நீங்கள் சிட்டிக்குள்ளே இந்த காரை ட்ரைவ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹாரன்னு யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பிகாஸ் இந்த காரோட சைஸை பார்த்துட்டே நிறையா பேர் தள்ளி போயிடுவாங்க. அந்தளவுக்கு கார் வந்து ரொம்ப ஜைஜான்டிக்காக இருக்குது. ஆல்சோ நீங்கள் இந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது, ஒரு கிங் ஆஃப் தி ரோட் ஃபீலிங்கே வருது. இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு, ஆக்சிலேஷன் நல்லாயிருக்கு, எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி? நெக்ஸ்ட் நம்ம காரோட 0-100 ஆக்சிலரேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட் நாம நியூ ஸ்கார்பியோ-Nஓட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். பேஸ் பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட்டுக்கு 14.79 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் டீசல் ஆட்டோமேட்டிக் வித் 4-wheel டிரைவ் வந்து பார்த்தோம்னா 29 lakhs வருது. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன்ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர். இப்போ நாம டிரைவ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா டாப் ஆஃப் தி லைன் பெட்ரோல் 2-wheel டிரைவ் அதாவது ரியர் வீல் டிரைவ் வித் 6-seater. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 26.39 lakhs ஆன்ரோட் கோயம்புத்தூர். உங்களுக்கு 2-wheel டிரைவ் வேரியண்ட்டுக்கும் 4-wheel டிரைவ் வேரியண்ட்டுக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா 2.7 lakhs வருது. அதே மாதிரி மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா நியர்லி ஒரு 2 lakhs மேலே வருது. ஃபைனலாக நாம் வெடிக் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மஹிந்திரா ஸ்கார்பியோ-N டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வாங்கலாமா வேணாமா? உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பாடி அண்ட் ஃப்ரேம் ட்ரூ எஸ்யூவி வித் ரியர் வீல் டிரைவ் இல்லைனா 4-wheel டிரைவோடையே வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அதாவது ஒரு 30 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா இந்த கார் மட்டும்தான். மற்ற கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மோனோகாக் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வீல் டிரைவோட மட்டும்தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா லெஜெண்ட்ரி சஃபாரி நேம் வச்சு ஒரு கார் லான்ச் ஆச்சுங்க. அந்த கார் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவோட தான் வருது, அதுவும் மோனோகாக் சாசிஸில். எதனால நான் வந்து அந்த காரோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா பிகாஸ் ஒரு காலத்தில் வந்து சஃபாரி அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காம்படிட்டராக இருந்துச்சுங்க. பட் இப்போ வந்து பார்த்தோம்னா சஃபாரியில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும் தான் வருது. அது வந்து பார்த்தோம்னா பாடி அண்ட் ஃப்ரேம்லேருந்து மோனோகாக் சாசிஸ்க்கு போயிட்டாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த காரோட வேல்யூ ஃபார் மணி ப்ரைஸ் டேக். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த காரோட மெயின் காம்படிட்டர்னே வந்து பார்த்தோம்னா டி செக்மெண்ட் கார்ஸ் தான், அதாவது ஃபுல் சைஸ் டி செக்மெண்ட் எஸ்யூவிஸ். அந்த கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா எம்ஜி கிளாஸ்டர், அதுக்கப்புறம் டொயோட்டா ஃபார்ச்சுனர். இதில் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு கார் வந்து பார்த்தோம்னா டொயோட்டா ஃபார்ச்சுனர் மட்டும்தான். ஸோ நீங்கள் எம்ஜி கிளாஸ்டர் ஆப்ஷன் வந்து எடுத்துடலாம். ஃபார்ச்சுனரோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார் வந்து எல்லா விதத்துலையுமே பெஸ்ட், ரைட் குவாலிட்டியில் பெஸ்ட், ஸ்டீரிங் ஃபீலில் பெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரைட் கம்ஃபர்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா இந்த கார் தாங்க பெஸ்ட் ஃபார்ச்சுனரோட கம்பேர் பண்ணுறப்ப. ஈவன் ஃபியூச்சர்ஸ் அதுக்கப்புறம் ப்ரைஸ்லேயுமே வந்து பார்த்தோம்னா இந்த கார் தான் பெஸ்ட். ஏன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபார்ச்சுனர் வாங்குற ரேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் மஹிந்திரா ஸ்கார்பியோ என் டீசல் வேரியண்ட்லேயே ஃபோர் வீலர் கார் ரெண்டு கார் வாங்கிடலாம், ஃபார்ச்சுனர் ஒரு கார் வாங்குறதுக்கு பதிலாக. ஏன்னு வந்து பார்த்தோம்னா ஃபார்ச்சுனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மோர் தென் 60 lakhs வருதுங்க. எக்ஸாம்பிளுக்கு பெங்களூர்லாம் வந்து பார்த்தோம்னா நியர்லி 61.5 lakhs வருது, டாப் ஆஃப் தி லைன் வந்து. இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம்னா ஃபார்ச்சுனருக்கு வந்து டேரக்ட் காம்படிட்டர் இல்லை. ஃபோர்ட் எண்டவர் வந்து எப்போ இந்தியாவிலேருந்து வெளியே போச்சோ அப்போருந்து வந்து பார்த்தோம்னா 2 months ஒரு டைம் 1.5 lakhs ஏற்றிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா லெஜெண்டர்னு சொல்லி ஒரு வேரியன்ட் விட்டாங்க, அதுக்கப்புறம் ஜிஆர்டின்னு ஒரு வேரியன்ட் விட்டாங்க. ஒவ்வொன்றுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 2 lakhs 3 lakhs ஏற்றிட்டே போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சர் இல்லை, ரைட் குவாலிட்டி இல்லை, ஹேண்ட்லிங் அப்படின்னு எதுவுமே இல்லாத ஒரு காருக்கு வந்து பார்த்தோம்னா மாதம் மாதம் ரேட் ஏற்றிட்டே தான் போயிட்டுருக்காங்க. பட் இப்போ ஸ்கார்பியோ லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபார்ச்சுனோட சேல்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இந்த காரில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே இருக்குங்க, ரைட் குவாலிட்டி, ஃபியூச்சர்ஸ் அப்படி எல்லாமே இருந்தாலும் முக்கியமாக ப்ரைஸ். பிகாஸ் ஃபார்ச்சுனோட ப்ரைஸ்க்கு இந்த கார் வந்து ஆஃப் தி ப்ரைஸில் வருது. ஃபார்ச்சுனர் விடுங்க, இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த காருக்கு வந்து பார்த்தோம்னா டேரக்ட் காம்ப்ளீட்டாக அப்படிங்கிறதே இல்லை. ஸோ இந்த காரோட சேல்ஸை அடிச்சுக்க வாய்ப்பே இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன காருக்கெல்லாம் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.